வணக்கம் நேயர்களே நாம் இன்னைக்கு குன்றிமணியின் அற்புத பயன்கள் பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கும் வெள்ளைக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் இதனுடைய தாவரவியல் பெயர் அப்ரஸ் பிரிக்கட்ரோரியஸ் இது லெக்யூமினேசிய தாவரவியல் குடும்பத்தை சேர்ந்தது இதை ஆங்கிலத்தில் கிராப்ஸ் ஐ ரோசரி பீ கோரல் வீடு ஒயின் என்றும் ஹிந்தியில் ராட்டி குஞ்சா என்றும் சமஸ்கிருதத்திலும் ஆயுர்வேத மருத்துவத்திலும் குஞ்சா என்றும் தமிழில் குன்றிமணி குண்டுமணி குந்துமணி என்றும் அழைக்கிறார்கள் தமிழ் சங்க இலக்கிய நூலான அகனா நூற்றில் குன்றிமணியினுடைய விதைகளை வெள்ளளியின் கண்களுக்கு ஓமையாக கூறப்பட்டுள்ளது பழங்காலத்தில் எல்லாருமே தங்களது வீதிகளில் இந்த குன்றிமணியினை வைத்திருந்தார்கள் இது காடுகள் கிராமப்புறங்கள் வேலிகள் புதர்கள் போன்ற இடங்களில் பிற தாவரங்களின் மீது தொற்றி படர்ந்து தானாக வளர்ந்து காணப்படக்கூடிய ஒரு கொடி வகையை சேர்ந்தது இதன் இலைகள் புளியமரத்தின் இலைகளைப் போன்று சிறியதாகவும் இதனுடைய மலர்கள் லைட் வைலட் நிறத்துல கொத்து கொத்தாகவும் இருக்கும் இதன் காய்கள் சிறிய பட்டாணி காய் போன்றும் அதன் உள்ளே விதைகளும் காணப்படும் குன்றிமணியில் பல வகைகள் உண்டு இப்போ நம்ம வீடியோல பார்க்கறது கருப்பும் சிவப்பும் கலந்த குறிமணி இது எல்லா இடங்களிலும் எளிதாக கிடைக்கும் நீங்க எல்லோருமே இது அதிக நோய் நீக்கும் பண்புகளை கொண்ட அதே நேரத்துல அதிக விஷத்தன்மை மிக்க ஒரு மூலிகை இதில் அப்ரின் என்ற விஷத்தன்மை கொண்ட பொருளானது நிறைந்திருப்பதால் இதை அப்படியே நம்ம சாப்பிடக்கூடாது இதை சுத்தி செய்து தான் உபயோகப்படுத்த வேண்டும் இதன் விதைகள் பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கும் இதை தெரியாமல் சாப்பிட்டு விட்டால் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் குன்றிமணியில் நச்சுத்தன்மை உள்ள டாக்ஸின்கள் அதிகமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் நன்மை செய்யக்கூடிய தாவர வேதிப்பொருட்களான ஃபிளேவனாய்ட்ஸ் ஆல்கலாய்ட்ஸ் செஃபோனின் டேனின் அமினோ அமிலங்களான கேலிக் ஆசிட் பால்மெட்டிக் ஆசிட் போன்றவை நிறைந்துள்ளதால் இதை சுத்தி செய்து ஆயுர்வேதா மற்றும் சித்த மருத்துவத்தில் மருந்துகள் தயாரிக்க பயன்படுத்துகின்றனர் கல்லீரல் நோய்கள் தலைவழுக்கை தசைப்பிடிப்பு தசைவழி நரம்பு கோளாறுகள் சிறுநீரக கோளாறுகள் கட்டிகள் புற்றுநோய் கட்டிகள் வீக்கங்கள் தோல் நோய்கள் வெண்புள்ளி நோய்கள் விசக்கடிகள் பக்கவாதம் போன்ற பல நோய்கள் நீக்க இதை பயன்படுத்துகின்றனர் இது விஷத்தன்மை மிக்கதாக இருந்தாலும் அதிக தெய்வீக சக்தி கொண்ட ஒரு அற்புதமான மூலிகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இதை வந்து நம்ம வீட்டில் வைத்திருந்தால் துஷ்ட சக்திகள் மற்றவர்களின் எதிர்மறை எண்ணங்கள் ஆகியவற்றை நெருங்க விடாமல் தடுத்து தெய்வீக சக்தியை நிலைக்கச் செய்யும் பண விரயத்தை தடுத்து பண வரவை அதிகரிக்க செய்யும் நீண்ட நாட்களாக நீங்கள் கொடுத்திருந்த பணத்தை திரும்ப பெற முடியாமல் இருந்திருந்தால் அதையும் திரும்ப பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி சீக்கிரமாக உங்களுக்கு அந்த பணம் வந்து சேரும் ஒரு அற்புத சக்தி கொண்ட தெய்வீக மூலிகைதான் இந்த குன்றிமணி இதனுடைய இலைகளில் சிறிதளவு எடுத்து நூறு எம்எல் நல்லெண்ணுடன் சேர்த்து காய்ச்சி புள்ளி இருந்தனா அதில் தடை விட்டு வந்தன்னா வெண்புள்ளி நோய் மறையும் இதன் இலைகளை அரைத்து கட்டிகள் வீக்கங்களின் மீது பூசினால் அவை சரியாகும் இதன் இலைகளில் சிறிதளவு அதே அளவு கருசலாங்கண்ணி இலைகள் எடுத்து அரை லிட்டர் தேங்காய் எண்ணெயுடன் சேர்த்து நல்லா நீர்வற்ற காய்ச்சி ஆற வைத்து வடிகட்டி அதை பாட்டிலில் போட்டு வைத்து கொண்டு அதை வந்து தலைக்கு டெய்லி ஹேர் ஆயில் மாதிரி தடவிட்டு வந்தோன்னா முடி நீண்டு கருகருன்னு வளரும் வழுக்கை இருந்தால் வழுக்கை மறையும் முடி உதிர்தல் நிற்கும் உடல் உஷ்ணம் குறையும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு மருத்துவ மொழிகுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் ரேவதி பெருமாள் சுவாமி வாழ்க வளமுடன்